Hello students, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா யூனிட் 2 ல பாராமீட்டர்ஸ் ஆஃப் ஓபன் வயர் அண்ட் கோஆக்சியல் வயர். யூனிட் 2 பாத்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். ஹை ஃப்ரீக்வன்சி ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல வந்து பாஸ் ஆகுறப்ப அதோட பாராமீட்டர்ஸ் என்னென்னவா இருக்கும் அப்படின்றதான் அந்த யூனிட் 2 ல. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான க்வெஸ்சன். நம்ம லைட்டா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டியூ டு டாமினன்ட் ஆஃப் ஸ்கின் எஃபெக்ட். ஸ்கின் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது அந்த கண்டக்டரோட எஃபெக்டிவ் கிராஸ் செக்ஷன்னால டெப்த் ஆஃப் த கண்டக்டருக்குள்ள அந்த கரண்ட் பாஸ் ஆகிறது ரெடியூஸ் ஆகும். அதுதான் வந்து ஸ்கின் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அந்த ஸ்கின் எஃபெக்ட்னால இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ்டு டு ஜீரோவா மாறிடும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஜீரோவா மாறிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பெனிட்ரேஷன், அந்த ஹை ஃப்ரீக்வன்சி லைன் வந்து டிஸ்டார்ஷன்லெஸ்ஸாக இருக்கும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் இண்டக்டன்ஸ் பார்க்குறோம். எல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டிவைட் பை 2π லான் ஆஃப் d/a. டினா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லைன்ஸ் அண்ட் ஏனா ரேடியஸ். இந்த மியூ நாட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, 4π × 10⁻⁷. நெக்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ். இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஸ்கின் எஃபெக்ட்னால அஃபெக்ட் ஆகாது, அதனால அதை அப்படியே எழுதிக்கலாம். சி இஸ் ஈக்குவல் டு π ε÷ லான் ஆஃப் d/a. டின்றது ஆப்வியஸ்லி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 வயர்ஸ் அண்ட் ஏ வந்து ரேடியஸ். எப்சிலோனுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும், எப்பயுமே இது சேஞ்ச் ஆகாது, 8.854 × 10⁻¹². அதே மாதிரி பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணனா லாஸ்டா இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்கின் எஃபெக்ட். இதோட டெஃபினேஷன் வந்து நோட்ல உங்களோட நோட்ஸ்ல இருக்கும், நீங்க அதை பார்த்துட்டு அதோட ஈக்குவேஷன் வந்து இது இந்த சிம்பிள் டெல் இஸ் ஈக்குவல் டு 1√π f μσ. மியூன்றது பெர்மியபிலிட்டி, அதோட ஃபார்மா வந்து μ0 × μr. சிக்மான்றது கண்டக்டிவிட்டி, மியூ நாட்டோட வேல்யூ இது, அதே மாதிரி சிக்மாவோட வேல்யூ இது. இது வந்து ஃபார் காப்பர். நெக்ஸ்ட் ஆர்டிசி. ஆர்டிசியோட வேல்யூ வந்து k/πa². πa² வந்து ஏரியான்னு சொல்லுவோம். கே இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ρl/a அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆர்ஏசி ஈக்குவல் டு k/2πa சிக்மா. இது வந்து ஸ்கின் எஃபெக்ட். அப்ப RAC/RDCன்னு போடுறப்ப இந்த டேர்ம் டிவைடட் பை RDC இந்த டேர்ம் வரும். அப்ப எனக்கு இந்த πa² பை கேன்சல் ஆயிரும், a² ஏ கேன்சல் ஆயிரும், கே கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் a/2 டெல் மட்டும் இருக்கும். இந்த டெல்லுக்கு வந்து இந்த ஸ்கின் எஃபெக்டோட சப்ஸ்டிட் பண்றேன், 1/ டேர்ம். அப்ப டினாமினேட்டர் டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆயிரும். அப்ப a√πf μσ/2 கிடைக்கும், அவ்வளவுதான். அடுத்து அட் ஹை ஃப்ரீக்வன்சி இசட் நாட் வந்து √LC வரும். இதோட வேல்யூ என்ன வரும்னா 120 ln(d/a) ஆர் லாகரிதமிக் எழுதணும்னா 276 d/a வரும், அவ்வளவுதான். இது வந்து பேராமீட்டர்ஸ் ஆஃப் ஓபன் வயர். கோஆக்சியல் வயருக்கும் இருக்கும், அதுவும் பார்ப்போம். நெக்ஸ்ட் கோஆக்சியல் வயர். அதே மாதிரி அங்க வந்து உங்களுக்கு ஸ்கின் எஃபெக்டோட ப்ராசஸ் இருந்துச்சு, இங்க வந்து ஃபிளக்ஸ் லிங்கேஜ். இந்த ஃபிளக்ஸ் லிங்கேஜ்னால இங்க கண்டக்டன்ஸ் வந்து ஜீரோவாகும். உங்களுக்கு வந்து ஓபன் வயர் லைன்ல வந்து இண்டக்டன்ஸ் ஜீரோவாகும், சாரி ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜீரோவாகும், இங்க வந்து கண்டக்டன்ஸ் ஜீரோவாகுது. அதே மாதிரி எல் இஸ் ஈக்குவல் டு μ0/2πl(b/a). உங்களுக்கு ஓபன் வயர் லைன்ல d/a வரும், இங்க b/a வருது, அவ்வளவுதான். மியூ நாட்டோட வேல்யூ இருக்கு, அதை தூக்கி சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு எல் இஸ் ஈக்குவல் டு 2 × 10⁻⁷ லான் ஆஃப் b/a கிடைக்கும். நெக்ஸ்ட் அங்க சொன்ன மாதிரிதான் சி இஸ் நாட் அஃபெக்டட் பை ஹை ஃப்ரீக்வன்சிஸ். அப்ப சி இஸ் ஈக்குவல் டு 2π ε÷ லான் ஆஃப் b/a. எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு ε₀ εr சொல்லுவோம். எப்சிலான் நாட்டோட வேல்யூ இருக்கு, εr அப்படியே வச்சுக்கிறேன் நான், அதை தூக்கி சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். × 10⁻²⁷ நான் சால்வ் பண்ண பிறகு மைக்ரோ ஃபாரடேன்னு மாத்திடுறேன். அடுத்து ஆர்ஏசிக்கு என்னன்னா k/π டெல் × 1/a + 1/b. டெல்லோட அதை தூக்கி சப்ஸ்டிட் பண்ணினா இங்க வந்து பை இருக்கு, மேல √π இருக்கு. இந்த பைய வந்து √π × √π மாத்திரப்ப ஒரு √π கேன்சல் ஆயிடும், பேலன்ஸ் உள்ள √π வந்து டிவைட்ல வந்துருது. அதே மாதிரிதான் இங்கேயும் டெல்லுக்கு சப்ஸ்டிட் பண்றப்ப கீழே ஒரு √π வந்துடும். இப்ப RAC/RDCன்றப்ப இந்த ஃபுல் டேர்ம் வந்து எனக்கு கேன்சல் ஆயிரும், அப்ப கே மட்டும் கிடைக்கும். RAC/RDCன்றப்ப நியூமரேட்டர்ல வந்துடும், இந்த டேர்மும் நியூமரேட்டர்ல வரும், இந்த டேர்ம் டினாமினேட்டர்ல போட்டுறேன், அவ்வளவுதான். இது வந்து பேராமீட்டர்ஸ் ஆஃப் கோஆக்சியல் லைன் அட் ஹை ஃப்ரீக்வன்சி.